ஓகே இது என்ன படத்தோட சீன் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்ச கீழே வந்து கவுண்ட் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா இது வந்து தமிழ் படமா இருக்கணும், நம்ம நாசராயன் வந்து இருக்காரு அப்படி தெரிஞ்ச கீழே கவுண்ட் பண்ணுங்க. நம்ம நாசரையா வந்து அந்த காலத்து நம்பியார் மாதிரி வந்து மீசெல்லாம் வச்சிருக்காரு, அப்படி பின்னாடி இருக்க பொண்ணு வந்து நாக்க நீட்டிட்டு வந்து கத்திட்டு இருக்கு. நம்ம நாசரையாவும் வந்து வண்டியை வந்து நிறுத்துறாரு. என்னடா பின்னாடி எரும சத்திர கத்துற சவுண்ட்லாம் கேக்குது அப்படின்னு சொல்லி நிறுத்துறாரு போல. நிறுத்தின உடனே அவரோட கழுத்தை புடிச்சுக்கிட்டு அந்த இடத்துல பறந்து அந்த பக்கம் சோழர்ல வச்சு நம்ம நாசராயன் முன்னாடி போய் அப்படி கத்துது அந்த பொண்ணு. பாவம் நம்ம நாசராயன் வந்து பயம் தாங்க முடியாம அப்படியே பயத்துல வந்து அப்படியே வந்து கத்துறாரு. பின்ன மூஞ்ச வந்து க்ளோஸ் அப்ல அப்படியே வந்து கிட்ட வந்து காட்டினா அவர் வந்து பயப்படாம என்ன பண்ணுவாரு, அடிச்சாங்களோ போறோம். ஏ கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் டாம் விஜய். இனி நம்ம நோக்க போறோம் அப்படின்னா இந்த மாதிரி சில கிரிஞ்சான சீன்ஸ் தான் வந்து வச்சு வந்து ட்ரோல் பண்ண போறோம். அது மட்டும் இல்லாம தமிழ் இருந்து சில சீன்ஸ் எல்லாம் உருவி காப்பி அடிச்சு வந்து எடுத்து வச்சிருக்காங்க, அதை வந்து பார்க்க போறோம். அண்ட் ரொம்ப நாளா வந்து வீடியோஸ் வந்து போடவே இல்லை, அதுக்கெல்லாம் ஏன் என்ன அப்படின்ற மாதிரி நிறைய வந்து கேட்டீங்க. அதெல்லாம் என்ன அப்படின்றத வந்து ஒரு கியூஎன்ஏ வீடியோ வந்து சொல்லலாம் அப்படின்ற மாதிரி வந்து இருக்கேன். ஸோ அதனால எங்கிட்ட ஏதாச்சும் வந்து கொஸ்டின்ஸ் கேட்கணும் அப்படின்னா கீழே வந்து கவுண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம தனியா கம்யூனிட்டி போஸ்ட்ல வந்து அப்டேட் பண்றேன், அங்கே வந்து நீங்க வந்து சொன்னீங்க அப்படின்னா ஒரு தனியா ஒரு ஸ்பெஷலா வந்து ஒரு வீடியோ வந்து கிரியேட் பண்ணி உங்களுக்கு வந்து போடலாம். ஸோ இப்போ என்ன சொல்ல நல்லா ஒத்து பாருங்களேன். ரிமோ படத்துல லாஸ்ட்ல நம்ம சிவகார்த்திகேயன் வந்து ஒரு தாத்தா கிட்ட போது போடுவாருல்ல, அதே மாதிரி இருக்காப்ல இந்த தாத்தா. யாரா அவ இவ்வளவு அமளி கமளி இங்க நடந்துட்டு இருக்கு, டம்மியா உட்கார்ந்து ஒருத்தர் மிச்சம் தின்னு இருக்கா. என்னன்னு கூட வந்து தெரியல, அப்படி வந்து வராரு. சேத்துல வந்து காலை வந்து வச்சு மாசா வந்து என்ட்ரி குடுக்கிறாரு, உடனே காலை வந்து நெருப்பலா வருது. என்னடா சொல்றீங்க, ஒருவேளை வந்து இந்தியன் கோஸ்ட் ரைடர் இவர் தான் போல இருக்கே. அப்படியே நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு அப்படி நடந்து வருது, கீழே வந்து ஏதோ சங்கு சக்கரம் எரியுது, அப்படியே ஃபுல்லா வந்து கால் ஃபுல்லா வந்து எரியுது. இது என்னடா புது பொருள் யாருக்கு? இல்ல 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 இல்ல, இவர் வந்து கோஸ்ட் ரைடா இருக்கிறதுக்கான வாய்ப்பே வந்து கிடையாது. ஏன் அப்படின்னா கால் கீழே வந்து பாதம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சங்கு சக்கரம்லாம் வந்து எரிஞ்சு, அதுக்கப்புறம் முட்டி காலை வந்து பாத்தீங்க அப்படின்னா நெருப்பு எரியுது. வித்தியாச வித்தியாசமா வந்து இந்த பட்டாசுல வர வெரைட்டி எல்லாம் வந்து மொத்தமா ஒரே உடம்புல எரியுதுனால இவர் வந்து பட்டாசு மேன். இல்ல இல்ல வேற மாதிரி வச்சா எப்படி இருக்கோ, பட்டாசு பாலு. பட்டாசு பாலு, இந்த பாலு பேச மாட்டான், பட்டாசு தான் பேசும். நார்த் இந்தியன் பட்டாசு பாலு. அந்த பொண்ணு வந்து நம்மளை காப்பாத்துறதுக்கு ஒருத்த வந்துட்டான் போல அப்படி சொல்லி அந்த பொண்ணு அந்த தாத்தா வந்து அப்படி பாத்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல ஒரு ரவுடி வந்து எழுந்து நின்னு, வெட்டவழி சுத்த, வானம் வெடிக்க, கை முறுக்க, ஆம்ஸ் வேக்க, மூஞ்சில காரி துப்ப. இல்ல கொஞ்சமா வந்து கேஜே பட லெவலுக்கு வந்து கொஞ்சம் பில்டப் குடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டுதான். வேற ஒண்ணு நீங்க சீரியஸா ஒண்ணு நினைச்சுக்காதீங்க. அப்படியே பாக்குறது நம்ம ஊரு காமெடி ஆக்டர் சதீஷ் மாதிரி இருக்காப்ல நம்ம ஹீரோ. அப்படியே அடிச்சு அந்த பறந்து கழுகு மாதிரி இருந்து உடம்ப நெருப்பெல்லாம் வந்து ஒரு 10-15 ஹீரோ மாதிரி அடிச்சு கிழிச்சிடுறாரு.
எனக்கு நல்லா வரும் வேண்டாம். ஓகே, இப்ப ரெண்டு ஹீரோவை காமிக்கிறாங்க, ரெண்டு பங்கும் அடிச்சு தம்சம் பண்றாரு. ஒய் எப்படி எப்படா இது? ஒரு ஹீரோ தான் இருந்தாரு. எஸ் பாஸ், அவங்க ரெண்டு பேர் இருந்தாங்க. ஓ எடிட்டிங்க இது, சொல்லிட்டு செய்யுங்கடா. பதறது இல்ல, ஒருவேளை வந்து சூப்பர் ஹீரோவா இருந்து டபுள் சூப்பர் ஹீரோவா மாறுற சக்தியெல்லாம் இருக்குன்னு சொல்லி நான் கொஞ்ச நேரம் பயந்துட்டேன். என்ன கொடுமை சரவணன். உடனே 4-5 ஹீரோ வந்து காமிக்கிறாங்க. உங்க எடிட்டிங் லெவலுக்கு ஒரு அளவே இல்லையாடா. நம்ம எல்லாரும் தளபதி நடிச்ச போக்குரி படம் வந்து பார்த்திருப்போம். அந்த படத்துல ஒரு பர்டிகுலர் சீன் ஒன்று இருக்கும். என்ன அப்படின்னா, ஷாப்பிங் மால்ல ஒரு லிப்ட்டுக்குள்ள நம்ம அசின் போவாங்க. கூடவே நம்ம தளபதி வந்து போயிட்டு நம்ம அசினை வந்து டீஸ் பண்ணி ரொமான்ஸ் பண்ற மாதிரி ஒரு சில காட்சிகள்லாம் வந்துருக்கும். அதை அப்படியே வந்து உருவி போஜ்பூரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சீனை வந்து அப்படி காப்பி பண்ணி எடுத்து வச்சிருக்கானுங்க. கொஞ்சம் கூட வந்து மாறாம அப்படியே எடுத்து என்ன பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்களே கொஞ்சம் பாருங்க. ஓகே, இதுதான் வந்து போக்கிரி படத்துல வர்ற மாதிரி இந்த படத்துல வர லிப்ட். என்னடா அது, முட்டு சந்தில டொக்கு பாத்ரூம் மாதிரி வந்து இருக்கு. ஓகே, உள்ள வந்து போறாங்க. ஐயோ, நம்மளதான் பாக்குறோம். என்னடா உமா குடுக்கற என்னாச்சு? என் வாழ்க்கையில இன்னும் நான் என் எல்லா கொடுமைகளை பார்க்கணும்னு இருக்கோ எனக்கே தெரியல. ஃப்ளோராவே அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. நெக்ஸ்ட்ல பார்க்க போறது இந்தியில சபத் அப்படின்ற படத்துல வர சில சீன்ஸ் தான். பாருங்க, நம்ம ரம்யா கிருஷ்ணலாம் வந்து நடிச்சிருக்காங்க இந்த படத்துல. பட் இந்த படத்துல ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, வில்லனை வந்து எந்தெந்த ஆங்கிள் எந்தெந்த ஸ்டைல்ல எந்தெந்த பவரை கொண்டு அடிக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த சீன்ஸ்லாம், அதாவது இந்த படத்துல வந்து காமிச்சிருப்பாங்க. அது எல்லாத்தையும் வந்து பாருங்க. ஃபர்ஸ்ட் பவர் என்ன அப்படின்னா, எத்தனை பேர் வந்தாலும் நின்று அடிக்கணும் அப்படின்ற மாதிரி அடிச்சிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல பின்னாடி இருக்கிற ஒருத்த வந்து புடிச்சு அந்த பக்கம் ஜனல் வழி அடிக்கிறாரு. வெயிட் 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 வெயிட்குறோம் வெயிட்குறோம் பையா அடியான அப்படின்னு சொல்லிட்டு துணிகள் இருக்கிற பொம்மையை வந்து தூக்கி அந்த பக்கம் வந்து போட்டு இருக்காப்ல. இந்த பக்கம் இருக்கிற கேமரா ஆங்கிள் வந்து பார்க்கும்போது அது ஒரு ஆளை வந்து காமிச்சு எத்தனை பேர் வந்து சுட்டாலும் அதை வச்சே தடுக்கிறாரு. இத்தனை பேர் வந்து சுட்டாலும் புல்லட் வந்து அவங்க உடம்புல வந்து, அதாவது அவரோட உடம்புல வந்து இறங்காது அப்படின்றதா ஃபர்ஸ்ட் பவர். என்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. நெக்ஸ்ட் மூணாவது பவர் என்ன அப்படின்னா, டான்ஸ் போட்டுக்கிட்டே வந்து ஃபைட் போறது. அதாவது ட்ரங்கிங் மாஸ்டர் அப்படின்ற மாதிரி ஜாக்கி சான் நடிச்ச ஒரு படம் வந்து பாத்திருப்பீங்க. அது இந்தியாவில வந்து பாக்கணும் அப்படின்னா இந்த படம் தான் பாருங்க. இந்த பவர் தான் வந்து ஆறுது. அப்படியே டான்ஸ் போட்டுக்கிட்டே வந்து அவங்கள வந்து என்ன சொல்றது, திசை திருப்பி வந்து சண்டை போறது தான் இந்த கலையோட யுக்தி. அடுத்த அஞ்சாவது பவர் என்ன அப்படின்னா, டபிள்யூ வந்து பாத்துருப்பீங்க, அதுல வர யுக்தியை பயன்படுத்தி வந்து சண்டை போடுறதா அந்த அடுத்த பவர் பாரு. நெக்ஸ்ட் ஆறாவது பவர் என்ன அப்படின்னா, கிஸ் குடுத்தே வந்து சாகடிக்கிறது பாருங்க.
கடைசியா லாஸ்டா வந்து லாஸ்ட் அண்ட் பவர் வந்து என்ன அப்படின்னா, குழந்தைய வந்து கிச்சு கிச்சு மூட்டியே வந்து எப்படி உச்சா போக வச்சு அந்த நெருப்பை வந்து அணைக்கிறது அப்படின்றதான் இந்த பவர். பாருங்க நினைக்கிறேன்.